இந்த பாடல் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய தேவாரத்திலேருந்து எடுத்திருக்கிற பாடல். இந்த பாடலை இவர் திருப்புக்கொழியூருங்கிற தலத்தில் பாடியிருக்கார். இந்த தலத்துடைய இன்னொரு பெயர் வந்து அவிநாசி. அவிநாசியில் இவர் பாடிய பாடல் அதை தான் இங்கே நான் எடுத்திருக்கேன். இந்த பாடல் எடுத்ததுக்கு முக்கியமான காரணம், சமீபத்தில் இந்த கோயிலுக்கு போயிருந்தேன், திருப்புக்கொழியூர் அவிநாசியப்பர் கோயிலுக்கு. அங்கே வந்து இவர் பாடி ஒரு சிறுவனை மீட்டு கொடுத்தாரு முதலை வாயிலிருந்து அப்படிங்கிற ஒரு புராணம். அது முதலே படிச்சிருக்கேன். அந்த கோயிலுக்கு போகும்போது நிறைய இடத்துல அதை பற்றின பாடல்கள், பெரிய சுவற்றில் வரைந்த படங்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதனால் ஒரு யோசனை வந்தது, அவர் அந்த பாடல்கள் பாடி சிறுவனை மீட்டு கொடுத்தார்ல, அது என்ன பாடல்களாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அதுக்காக இந்த அவர் பாடிய இந்த திருப்புக்கொழியூர் பதிகத்திலிருந்து 10 பாடல்கள் இருக்குது. அதில் 3 பாடல்களை குறிப்பாக அந்த சிறுவனை மீட்டு தரும்படி இறைவனிடம் கேட்குற மாதிரி இருக்குது. அந்த 3 பாடல்கள் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதில் முதல் பாடல் எப்படி, இது வந்து 2வது பாடல். நான் அந்த சிறுவனை மீட்டு கொடுக்க சொல்லி அந்த குறிப்பு வர்ற முதல் பாடல். வழி போவார் வழி போவார் தம்மோடும் வந்துடன் கூடிய மானி. இங்கே மானிங்கிறது சிறுவன், ஒரு நல்ல அழகிய ஒரு சிறுவன், ஒரு பிரம்மச்சாரி அந்த மாதிரி பொருள். வழி போவார் தம்மோடும் வந்துடன் கூடிய மானி. அந்த பக்கம் போகிறவங்களோட சேர்ந்து அந்த சிறுவனும் கூடினான். வழி போவார் தம்மோடும் வந்துடன் கூடிய மானி. அந்த மானியை அந்த சிறுவனை நீ ஒழிவதலகோ சொல்லாய் அருளோங்கு சடையனே. மானி நீ ஒழிவது அழகோ, அவனை ஒழிவது அழகோ சொல்லாய் சொல்லு அருளோங்கு சடையனே. அருள் ஓங்கும் சடையனென ஈசனே. வழிப்போவார் தம்மோடும் வந்துடன் கூடிய மானினி ஒழிவதழகோ சொல்லாய் அருளோங்கு சடையனே. பொழிலாறும் பொழில் பொழிலாறும் சோலை புக்கொழியூரிற் குளத்திடை. அதாவது பொழில் சோலை இதெல்லாம் இருக்கிற புக்கொழியூரின் குளத்திடை. புக்கொழியூருங்கிறது தான் திருப்புக்கொழியூர். திருப்புக்கொழியூரின் குளத்திடை பொழிலாருஞ்சோலை புக்கொழியூரிற் குளத்திடை இழியா குளித்த மானி என்னை கிரி செய்ததே. இது இழியா இழிவில்லாமல் குளித்த மானி என்னை கிரி செய்ததே. இழியா குளித்த சிறுவனை மானியை என்னை ஏன் கிரி செய்தது, ஏன் கிரி செய்ததே. கிரினா அடித்தல் மாதிரி. இந்த மான் இழியா குளித்த மானி என்னை கிரி செய்ததே, ஏன் அந்த மானியை கிரி செய்தாய் அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து 2வது இந்த பதிகத்தினுடைய 2வது பாடல். அடுத்த பாடல் இந்த பதிகத்தினுடைய 4வது பாடல். இது எப்படி இருக்குன்னா, உரைப்பார் உறையவன் துல்க வல்லார் தங்கள் உச்சியாய். அதாவது உரைப்பார் உரை உகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய். இதில் இது இரண்டு முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்களாக படிக்கும்போது எனக்கு தோணுச்சு. எந்த கருத்தை வேணால் எடுத்துக்கலாம், இது இல்லாமல் வேறு கருத்துக்கள் இருக்கலாம். முதல் கருத்து, உரைப்பார்னா பாடுபவர், பாடுபவர் உரை உகந்து, உரை உகந்துன மகிழ்ந்து, உள்கன நினைக்க வல்லார். இந்த மாதிரி பாடுபவர்கள் அவர்களுடைய பாடிக்கொண்டே அந் இறைவனை நினைத்து உகந்து, உள்கன்னா இங்கே உள்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்குது. உள்கன நினைக்க வல்லார்.
நினைக்கவல்லார் நினைக்கவல்லார் தங்கள் உச்சியை. அவர்கள் வந்து இறைவனுடைய உச்சியை வந்து நினைத்து பார்ப்பாங்க, இறைவனுடைய உச்சத்தை நினைப்பாங்க. அதாவது பாடுபவர்கள் பாடிக்கொண்டே மகிழ்ந்து நினைத்து பார்க்கக்கூடிய இறைவனின் உச்சியாய் அப்படிங்கிற ஒரு கருத்து. இன்னொன்று உரைப்பார் உரை உகந்து. இப்போது உரைப்பார் யாரோ ஒருத்தர் சொல்கிறதை அந்த உரையை கேட்டு ஒரு உகந்த சந்தர்ப்பத்தில் உள்கண்ணா நினைத்து பார்க்கங்கிற மாதிரியே ஆராயங்கிற ஒரு பொருள் இருக்குது. உள்க ஆராய வல்லார் தங்களை வல்லவர்களாக நினைத்து கொண்டு ஆராய நினைத்த தங்கள் உச்சியை. இறைவனோட உச்சியை ஆராயணும்னு நினச்சாங்கள அந்த அந்த பொருளையும் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எப்படி இருந்தாலும் இது வந்து இறைவனுடைய உச்சியை கூறுகிறது. அதை நினைத்து பார்க்கவோ ஆராய நினைக்கவோ இரு பெரும் மக்கள் இருந்தாலும் இறைவனுடைய உச்சி என்பது அங்கே இருக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம எடுத்துக்கலாம். உச்சியாய் அரை காடு அரைக்காடரவா ஆதியும் மந்தமும் ஆயினாய். அரைக்காடரவா ஆதியும் மந்தமும் ஆயினாய். இதுலேயும் இப்போ அரை அப்படிங்கும் பொழுது இறைவன் வந்து பாதி வந்து உமைக்கும் பாதி உடலை இவரும் வைத்திருப்பதாக ஒரு பொருள் இருக்குது, அப்படியே எடுத்துக்கலாம். இன்னி ஒரு அதான் இதில் பொருள் விரிந்து கொண்டே போகிற அந்த அழகு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இதாக தேவாரத்தில் இருக்குது. இப்போ அரைக்காடு அரைக்காடு அப்படிங்கிறது அரைக்காடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது என்ன அரைக்காடு அப்படின்னு யோசித்தோன்னா இந்த இலுப்பை மரத்திலிருந்து விழக்கூடிய இந்த பழங்கொட்டைகள் அதெல்லாத்தையும் எடுத்து எண்ணெய் செய்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அந்த அதை வந்து இழுப்பை புண்ணாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து அரைப்பு கட்டின்னு சொல்கிற ஒரு பழக்கம் இருக்குது. இந்த இழுப்பை மரம் வந்து தமிழகத்தில் தான் அது தாய் நிலமாக கொண்ட மரமாக தமிழகத்தில் இயல்பாகவே வளரும் அப்படிங்கிறது தான் தாய் நிலம்னு சொல்கிறேன். இப்போ இந்த அரைக்காடு அப்படிங்கிறது இந்த இழுப்பை மரத்துலேருந்து விழுந்த இந்த அரைப்பு கட்டிகள் நிறைந்த காடு அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. இப்போது அரைக்காடு அரவா அரவானா பாம்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரவா நம்ம பொதுவாக அரவான்னு சொல்கிறது அரவாணின்னு சொல்கிற வழக்கமும் இருக்குது. அதோடைய சின்ன சுருக்கம் என்னென்னா அர்ஜுனனுக்கும் ஒரு நாகக்கன்னிக்கும் பிறந்த மகன் வந்து அரவான். அந்த அரவானை மகாபாரத போரில் பலி கொடுக்குறாங்க, போர் ஜெயிக்கணுங்கிறக்காங்க பாண்டவர்கள். பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு பெண்ணை மணந்து கொண்டு இல்லற ஒரு இரவு மட்டும் இருக்கார். அப்படி இருக்கிறதா அப்படி ஒரு கதை புராண கதை இருக்குது. அப்படி தான் இந்த அரவான்கிற பேரும் அரவாணிங்கிற பேரும் அந்த பெண்ணை வந்து தாங்கள் தான் அந்த பெண் அப்படின்னு நினைத்து கொண்டு திருநங்கையர்கள் அந்த அரவான் திருவிழாலாம் நடத்துகிறாங்க. அப்படி இருக்கிற அவங்களுக்கும் அரவாணிங்கிற பேர் வருது. ஆனால் இதோடைய அடிப்படையான பேர் வந்து அரவு அப்படிங்க. அரவுனா பாம்பு. அந்த அரவு அரவினுடைய பாம்பினுடைய மகன் அரவான், அரவானினுடைய மனைவி அரவாணி. இப்போது அரைக்காடு அரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய். நீ தான் ஆதியும் அந்தமும் ஆயினாய் முதலும் முடிவும். அடுத்தது வந்து புரைக்காடு சோலை புக்கொலியூர விநாசியே. புரைங்கிறது நல்லா உயர்ந்து வளர்ந்த மரங்களை உடைய காடு, புரைக்காடு சோலை இருக்கிறது அங்கே. புக்கொலி அப்படிங்கிறது வந்து ஒளி வந்து இந்த இடத்துல வந்து புகுந்து கொண்டது. புக்கொலி யூர் அவிநாசியே புக்கொலியூர விநாசியே. இந்த பாடல் மிகுந்த புதிர்களை உடைய பாடலாகவே எனக்கு தோணுச்சு படிக்கும்பொழுது. அதனுடைய ஒரு அடுத்த வரி அந்த மாதிரி தான் இருக்குது. அவிநாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தரச்சொல்லு காலனை. இப்போது முதலையை பிள்ளை தரச்சொல்லு காலனையே, இது தெளிவாக இருக்கியா? இப்போ இந்த கரைக்கால் அப்படிங்கிறது நிறைய இடத்துல காரைக்கால் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. அது இங்கே தவறாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஏன்னா இதில் அந்த சொற்களினுடைய அழகை ஒவ்வொரு அடுத்தடுத்த வரைக்கும் இந்த அழகு வந்து தொடர்ந்து இருக்கும். இப்போ உரைப்பார், அறை, புரை, கரை தான் இந்த இடத்துல சரியான வார்த்தை. இப்போது கரை ஒரு முதலை வந்து கரைக்கால் முதலை அப்படின்னு ஏன் சொல்லணும்? பல பொருள்கள் இதில் வெளிப்பட்டதாக எனக்கு தோணுச்சு. இப்போ முதலையினுடைய கால்கள் வந்து நல்லா கருப்பாக அந்த ஒரு கரை படிந்த ஒரு கால்கள் மாதிரி இருக்கும், அப்படி ஒரு பொருள் இருக்குது கரைக்கால். கரையில் தான் முதல்ல அதனுடைய காலை வைத்து மேலே வரும் கரைக்கால். இப்போ முதலையினுடைய எல்லைங்கிறது வந்து கரை தான், கரையை தாண்டி அது பெரும்பாலும் உள்ளே வர்றதில்லை. அதன் ஒரு நீர்நிலை அதனுடைய கரை, அந்த கரை கரையை தாண்டி முதலை வராததுனால் அப்படியும் ஒரு பொருளை கரைக்கால் முதலையை அப்படின்னு எடுத்துக்கலாம். எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு முதலையை முதலைக்கிட்ட பயணம் கொடுக்க சொல், காலனை வந்து கொடுக்க சொல் அப்படிங்கிறத எவ்வளோ ஒரு இனிமையாக கரைக்கால் முதலை அப்படின்னு வைத்ததோட இதில் இதனுடைய அழகே தமிழ் செயல்களுடைய அழகே இதனுடைய பொருள் இது தான் அப்படிங்கிற ஒரு எல்லைக்குள்ளே இது அடங்காது. அப்படியான நிறைமொழி மாந்தர்களுடைய வாக்கு அதனுடைய அழகு வந்து விரிஞ்சிக்கிட்டே போகும். அப்படியான ஒரு இது இப்போ கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு, காலனை முதலைக்கிட்ட சொல்லு, காலன்கிட்ட கொடுக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அடுத்த பாடல் இது வந்து 9வது பாடல், இந்த பதிகத்தில் 9வது பாடல். இது எப்படி இருக்குன்னா, நல்லாறு தெல்லாரத்துறைவாய் எங்கள் நம்பனே. நல்லாருங்க திருநள்ளாருங்கிற இடத்துலையும் சிவபெருமான் இருக்காரு. நல்லாறு தெல்லாரத்துறைவாய், இங்கே வந்து உறைவாய் நல்லாறு திருநள்ளாறு தெல்லார தெல்லாரங்கிறது தெளிவாக உறைவாய் எங்கள் நம்பனே சிவனே. வெள்ளாடை வேண்டாய் வேங்கையின் தோலை விரும்பினாய். வெள்ளாடையெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்ட, வேங்கையின் தோலை விரும்பினாய், புலியினுடைய தோலை விரும்பினாய். புல்லேறு சோலை புல் ஏறு சோலை உக்கொலியூருட்குடத்திடை. புல் பறவைகள் பறவைகள் ஏறும் சோலை புக்கொலியூருட்குளத்திடை. அப்படியான ஒரு ஊரின் ஊரின் குளத்திடை. உள் ஆட புக்க மாணி என்னை கிரி செய்ததே. உள்ளாட புக்க மாணி என்னை கிரி செய்ததே. அந்த மாதிரி ஒரு குளத்திடை உள்ளே ஆட புக்க மாணி மாணி அந்த சிறுவன் அந்த பிரம்மச்சாரியை என்னை கிரி கிரி செய்தது. ஏன் கிரி செய்தாய், என்னை கிரி ஏன் கிரி செய்தாய் அப்படிங்கிற ஒரு ஒரு உரிமையோடு கேட்குறாரு. இப்படியான ஒரு 3 பாடல்கள் இந்த பதிகத்தில் இருக்குது. வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இவர் இந்த பாடலை பாடி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சிறுவன் அந்த குளத்திடை குளம் வந்தது முதலே வந்தது முதலே வாயிலிருந்து சிறுவன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெரிய புராணத்தில் வெள்ளாணி சருக்கத்தில் ஆரம்பத்தில் வெள்ளாணி சருக்கம் தான் பெரிய புராணத்தோட கடைசி சருக்கம். அதில் ஆரம்பமே வந்து இவர் அவினாசிக்கு போகிறாரு, அங்கே வந்து இந்த பாடலை பாடுறாரு அப்படிங்கிற விளக்கங்கள் அங்கேயும் கொடுத்துருக்கு. அங்கே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாடல் பாடி முடிக்கும் முன்னரே சிறுவனே வந்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது.